தமிழர் ஆயத்த நாள் மற்றும் ரஷ்ய சோசியலிச புரட்சியின் நூற்றாண்டு விழா ஆகியவற்றிற்கான இந்த கூட்டத்தின் தலைவர் தமிழர் முன்னணியின் பொருளாளர் அன்பு தோழர் ஆனந்த் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றி அவர்களே, தோழர் அறிஞர்கள் அவர்களே, தோழர் வினோத் கலைஞர் அவர்களே, தோழர் செந்தமிழ் குமர் அவர்களே, தோழர் செல்வா பாண்டியன் அவர்களே, பாண்டியவர்களே, நிறைவாக இங்கே உரையாற்ற இருக்கும் தமிழர் முன்னணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்றைய தோழர் சேப்பிரகாஷ் நாராயணன் அவர்களே, இந்த அடைமழையும் அக்கறையோடு வந்து இந்த இடத்திற்கு சேர்ந்திருக்கும் நிறைய தோழர்களே, நண்பர்களே, அடைமழை மட்டுமில்லை என்றால் இந்த அரங்கம் நிறைந்திருக்கும் என்பதற்கு அடையாளம் தான் நீங்கள் எல்லாம் வந்துவிட்டது. நம்பிக்கை ஊட்டுவது இந்த அளவுக்கு வந்து சேர்வார்களா என்ற இந்த தலைப்பின் மீது உள்ள அக்கறை காரணமாக, தமிழ் இனத்தின் எதிர்காலத்தின் மீது உள்ள அக்கறை காரணமாக வந்திருக்கிறீர்கள். பாராட்டுகள். இரண்டு தலைப்பும் ஒன்றோடு ஒன்று உறழ்ந்து பேச வேண்டிய முக்கியமான தலைப்புகள். தனியே இதற்காக ஒரு கருத்தரங்கம் நடத்தலாம். இதில் வந்து போதிய அளவு இந்த சுருக்கமான நேரத்தில் பேசிவிட முடியாது. என்றாலும் என்னுடைய தோழர்கள் இங்கே இருக்கிற நேரத்தில் கருத்துக்கள் தோழர்கள் முன் பேசியதெல்லாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கருத்துக்களை ஆழமாக பொறுப்புணர்ச்சியோடு இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த இருக்கின்ற போக்குகளை முட்டி மோதுகின்ற கருத்துக்களின் தாக்கம் தான் இங்கே வெளிப்பட்டது. இதிலிருந்து ஒரு தெளிவும் பொது நிலையும் ஏற்பட வேண்டிய அக்கறை பேசிய தோழர்களுடைய உரையிலே அமைந்திருந்தது. தமிழர் தாயகம் என்று சொல்லும் பொழுது 1901 நாள் அன்று இந்திய அரசால் இயக்கப்பட்டு மொழி வழியில் அமைக்கப்பட்ட இன்றைக்குள்ள தமிழ்நாடு அமைந்த நாள் என்ற பொருளில் பேசுகிறோம். இந்த நாளை விழாவாக கருத்தரங்கமாக கொண்டாட வேண்டும் என்று அண்மை காலத்தில் தொடங்கி வைத்தவர் மாணவர் நகலகம் ஐயா அருணாச்சலம் அவர்கள். ஆண்டுதோறும் நடத்தினார். அவரோடு பணியாற்றிய தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள், தமிழறிஞர் பலர், தமிழர்கள் அவர்கள், இவரெல்லாம் சேர்ந்துதான் தமிழர் தாயகம் அமைந்த நாளை நாம் நினைவு கூற வேண்டும், போற்ற வேண்டும், கருத்தரங்கள் நடத்த வேண்டும் என்று நடத்தினார்கள். பிறகு அதை பல்வேறு அமைப்புகள் நடத்தி வருகிறோம். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலும் அவ்வப்போது நடத்தி வருகிறோம், தொடர்ந்து நடத்தி வந்தோம். இப்பொழுது இயலாத நிலையில் அவ்வப்பொழுது இந்த 1 அல்லது 30 ஒரு நாளில் நடத்துகிறோம். தமிழர் முன்னணி அந்த பங்கை இன்றைக்கு செலுத்தியிருக்கிறது. தமிழர் தாயக நாள் பற்றி நினைக்கும் பொழுது திருக்கல்லை மீட்பதற்காக தோழர் யாரு குறிப்பிட்டார் அல்லவா, 1954 ஆகஸ்ட் 11 நாள் டெலிவரன்ஸ் டே, தமிழர் விடுதலை நாள் என்ற தமிழில் குறிப்பிட்டு பேரணியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். பேரணி தான் நடத்தினார்கள். அந்த பேரணியின் கதாநாயகனாக விளங்கியவர் குஞ்சன் நாடார். எல்லாரும் கலந்து கொண்டார்கள். அதில் அன்றைக்கு முக்கியமான ஒருங்கிணைப்பாளர் குஞ்சன் நாடார். பட்டம்தான பிள்ளை என்ற ஒரு கொடிய மலையாள இனவெறியர், திருதாங்கூர் அந்த பழைய கேரள திருதாங்கு சமஸ்தானத்தில் முதலமைச்சராக இருந்தார். காவல்துறையை ஏவிட்டு சுட்டு கொன்றார்
11 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த ஈகருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். வடக்கல் எங்கிப்பு போராட்டத்தில் திருவாலங்காடு கோவிந்தசாமி கைது செய்யப்பட்டு ஆந்திராவின் ராஜமந்திரி சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது சிறையிலேயே மடிந்தார். காவல்துறை நடத்திய தடியடியில் பழனி மாணிக்கம் என்ற தமிழர் இறந்தார். கோவிந்தசாமிக்கும் பழனி மாணிக்கத்திற்கும் வீர வணக்கம் தெரிவித்துக் கொள்வோம். ஏராளமானோர் சரி சென்றார்கள், காயப்பட்டார்கள். ரெண்டு எல்லை மீட்பு போராட்டங்களை நடத்தியவர்கள் காங்கிரசார், மார்ஷல் நேசமணியாக இருக்கட்டும், பேசுமணியாக இருக்கட்டும், நத்தாண்டியல், காந்திராமன், குஞ்சன் நாடார், இவர்களெல்லாம் காந்தியவாதிகள், காங்கிரசார், அவர்கள் தான் நடத்தினார்கள் இந்த போராட்டத்தை. கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே தோழர் ஜீவானந்தம் அங்கே கலந்து கொண்டார். வடக்கெல்லை மீட்பு போராட்டத்தை நடத்தியவர்களும் காங்கிரஸ்காரர்கள் தான். மங்களங்கடா ஒரு பழுத்த காந்தியவாதி, பிறகு மாப்போசி போய் சென்று சேர்ந்த பிறகு மக்கள் இயக்கமாக மாறுகிறது. மந்தரங்கிழார் தமிழ் தாய் தமிழ்நாட்டோடு இணையும் குரலை ஒழித்து ஊர் ஊராக பரப்புரை செய்து வந்தவர். மாப்போசி வடக்கெல்லை மீட்பு குழு என்று அமைத்து அதன் தலைவராக மாப்போசி, செயலாளராக தளபதி கே விநாயகம். இதெல்லாம் காங்கிரஸ்காரர்கள். வடக்கெல்லை தமிழரசு கழகம் என்பது காங்கிரஸிலே இருந்து ஒரு பண்பாட்டு பிரிவு, தனிய காங்கிரஸ் எடுத்த பொழுதுதான் வெளியேறவில்லை. மாப்போசி அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ரஷீத் அவர்கள் இருந்தார்கள், அவர் தான் திமுக. மற்றவர்கள் எல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் தான். தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் தெற்கெல்லை வடக்கெல்லை மீட்பு போராட்டத்தை ஆதரிக்கவில்லை, ஆதரித்து குரல் கொடுக்கவில்லை. காமராஜர் ஆதரிக்கவில்லை. நேசமணி திருவிதாங்கூர் காங்கிரஸிலேயே, தமிழ்நாடு திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே தேர்தலிலே போட்டியிடும் பொழுது அவருக்கு எதிராகத்தான் போய் பிரச்சாரம் செய்தார் காமராஜர். பின்னர் நேசமணி காங்கிரஸை சேர்ந்தார். அதெல்லாம் அரசியல் போக்கு. இன எழுச்சி, இன உணர்வு அமைப்பாக இருந்த திராவிடர் கழகம் திமுக தமிழ்நாட்டிலே இந்த போராட்டத்தில் உரிய பங்கு செலுத்தவில்லை, முன்னிலை வகிக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வடக்கெல்லை தெற்கெல்லை மீட்பு போராட்டத்திற்கு உரிய வினை ஆற்றவில்லை, உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை. ஒரே ஒரு தடவை ஒரு முழு அழைப்பு ஆப்போசியவர்கள் எல்லாரையும் அழைத்து, எல்லா தலைவரையும் அழைத்து நடத்தினார். எல்லாரும் கலந்து கொண்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி, அண்ணா, அதிமுக எல்லாரும் கலந்து கொண்டார்கள். பெரியார் மட்டும் ஏதோ வேறு காரணத்துடன் கலந்து கொள்ளவில்லை. எல்லாரையும் அழைத்து நடத்தினார். ராஜாஜியும் கலந்து கொண்டார். தமிழ்நாடு அதற்கு மேல் பெரிதாக ஒன்று செய்யவில்லை. அதனால இந்த பகுதியெல்லாம் இழந்திருக்கும். நமக்கு ஒரு பின்பலம் இல்லாமல் தெற்கெல்லை மீட்பு போராட்டம் நடக்குது. முழுபெரிய தமிழ்நாடு இருக்கிறது, தலைவர்கள் இருக்கிறார்கள், பண்டித நேருவோடு நெருக்கமாக உள்ள தலைவர்கள் இருக்கிறார்கள். இருந்தும் ஒரு பின்பலம் இல்லாத நிலையில் தான் அந்த போராட்டம் நடந்தது. இல்லை என்றால் இந்த பகுதியெல்லாம் திருப்பதி, சித்தூர், காலத்தி, பழமனேரி இதையெல்லாம் நம்ம இழந்திருக்க வேண்டியதில்லை, எல்லாம் பெற்றிருக்கலாம். அதுபோல தெற்கெல்லையிலே நெடுமங்காடு, கொச்சின் சித்தூர், நெய்யாற்றங்கரை போன்ற பல பகுதிகள், தேவிகுளம், பீர்மேடு, செங்கோட்டையிலே அந்த நகர் மட்டும் கிடைத்தது, அந்த வட்டம் ஒரு அது ஒரு வட்டம், வருவாய் வட்டம், இதர வட்டப்பகுதி முழுவதும் நம்ம நடந்தது கேரளாவுக்கு போயிட்டு. இதையெல்லாம் ஒரு படிப்பனையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை குற்றம் சாட்ட வேண்டிய, இவர்களை குற்றம் சாட்ட வேண்டிய போதற்கல்ல. அதில் எனவே அவர்களை பாதுகாக்க, இவர்களை பாதுகாக்க என்று யாரும் நாம் இங்கே இருந்து கை உயர்த்தி கொண்டிருக்க வேண்டியதில்லை. இதுதான் நம்ம வரலாறு. விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கிறோம். விழிப்புணர்ச்சி கூட்டக்கூடிய தலைவர்கள் அந்த நிலையிலே இல்லை, அந்த நிலையிலே இல்லை. விழிப்புணர்ச்சி கூட்டக்கூடிய தலைவர்கள் நிலையில்லை. அப்பொழுதுதான் அப்படி என்றால் கச்சத்தை இழந்த பொழுது என்ன பெருசாக நடந்தது தமிழ்நாட்டில்?
கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் பெரும் எண்ணிக்கை தோழத்தில் தியாக சுட்டி காட்டிய போல பெரும் எண்ணிக்கையோடு வெற்றி பெற்று முதலமைச்சராக இருக்கிறார். அந்த காலத்தில் தான் கச்சத்துக்கு போகிறது. சட்டசபையில் ஒரு தீர்மானம் போட்டார் அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் இல்லை, ஒரு பெரும் போராட்டம் எதுவுமே இல்லை, எந்த விழிப்புணர்ச்சியும் இல்லை. இதை இவற்றையில நம்ம படிப்பனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அதுதான் நிலைமை. தொடர்ந்து நாம் தாக்கப்படுகிறோம். 20 தமிழர்களை பேருந்தில் போனவர்களை கடத்தி கொண்டு போய் கட்டி வைத்து சுட்டுக் கொள்கிறார்கள். ஏன் என்று கேட்கவில்லை. தமிழ்நாடு சார்பிலே முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் போகிறது. இவர்களுக்கு ஓபிஎஸ் கடிதம் எழுதுகிறார், இது உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று கனிவாக கேட்டுக்கொள்கிறார். ஒரு கண்டனம் இல்லை. தமிழ்நாடு அரசு ஆடவில்லை, அசையவில்லை. எதிர்கட்சியினுடைய தலைவராக, செயல் தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அதிமுகவின் ஆட்சியின் கவனக்குறைவால் தான் இறந்தார்கள் என்று கண்டித்தாரே தவிர ஆந்திராவை கண்டிக்கவில்லை. இப்பொழுது ஒரு திரைப்படம் நடந்தது. அந்த திரைப்படத்தை பதாகை கட்டும் பொழுது 51 சாலையில் நடக்கிறது. அதை திசை மாற்றி கன்னடர்களை தமிழர்கள் அடிக்கும் காட்சியை பாருங்கள் என்று தொலைக்காட்சியில் ஒளிபரப்புகிறார்கள். பாட்டாள் நாகராஜ், பிரவீன் செட்டி அந்த கன்னட அமைப்புக்காரர்கள்லாம் தலைவர்கள்லாம் இங்கே வந்து குவிந்து கொண்டு தமிழ் படத்தின் பதாகைகளை கிழித்து படம் பார்த்து கொண்டிருந்த தமிழர்களை பிறட்டி அடித்தார்கள் பல திரையரங்குகளில், பெங்களூர் மட்டுமல்ல மைசூரிலும். இதற்கு என்ன எதிர்வினை நடக்கிறது? நாம் அன்றைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த செய்தி வந்த அன்றைக்கு மாலை நடத்தினோம். கௌதமன், களஞ்சியம் தோழர்கள்லாம் கலந்து கொண்டார்கள். கடற்கரை கோழி தமிழ்நிலை அமைப்பு தோழர் கலந்து கொண்டார்கள். தோழர் ஜெயபிரகாஷ் நாராயண் வெளியூரில் இருக்கின்றார், அதனால் அவர் வர முடியவில்லை. கடைசி இன்றைக்கு வரை நெர்சல் படத்தில் வந்த விமர்சனங்களை பாஜக எதிர்க்கிறது, அது தவறு என்று பேசுகிறார்களே தவிர மு க ஸ்டாலின் தமிழர்களுக்கு அங்கே ஆபத்து நேர்ந்த பொழுது அந்த திரையரங்குகளுடைய பதாகைகளை கிழித்தவர்கள், மக்களை பலாத்காரமாக புரட்டி அடித்தவர்களை கைது செய் என்று ஒரு குரல் கொடுக்கவில்லை, கண்டனம் செய்யவில்லை. தமிழ்நாடு முதல்வர் எந்த வாயும் அசைக்கவில்லை. முதலமைச்சருக்கு தொலைபேசியில் பேசி நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டிருக்கலாம், அறிக்கை வெளியிட்டிருக்கலாம், எதிர்கட்சித் தலைவர் கேட்டிருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அவன் சொல்லுகிறான், அந்த பிரவீன் செட்டி என்று சொல்லுகிறான், தமிழர்கள் அடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இல்லையே, 1991 நடந்த காவேரி கலவரம் போல் மீண்டும் நடக்கும். 91 கலவரம் பல பேர் இளைஞர்களுக்கு தெரியாது. ஏராளமான தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். காவேரி இடைக்கால தீர்ப்பு ஒன்று அரசு இதழிலே போடப்பட்டது, உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி, அவ்வளவுதான். பங்காரப்பா என்ற காங்கிரஸ்காரன் முதலமைச்சர், அவர்தான் ஒரு முழு அடைப்புக்கு அழைப்பு கொடுத்தார். முதலமைச்சராக இருந்து கொண்டு ரவுடிகளை ஏறினார்கள், கன்னட வெறியர்கள் ஏராளமான தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள். ஆயிரக்கணக்கான தமிழன் கடைகள், வீடுகள் சூறையாடப்பட்டன, எரிக்கப்பட்டன. தமிழ் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். 2 லட்சம் தமிழர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தார்கள். தமிழ்நாடு அரசு 2 இடங்களிலே, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்னொரு ஊரிலும் அகதிகள் முகாம், தமிழர்களுக்கான முகாம் திறந்தது. ஆனால் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அந்த கர்நாடகத்திலே எரிந்த வீடுகளை போய் பார்க்கவில்லை, பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை. முன்னாள் முதல்வர் கருணாநிதி உடல்நலத்தோடு பொழுதிருந்தார். 91 கர்நாடகம் போகவில்லை, பாதிக்கப்பட்ட தமிழர் வீடுகளுக்கு போகவில்லை, தெருக்களுக்கு போகவில்லை, ஊர்களுக்கு போகவில்லை. என்ன பாதுகாப்பு? ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு அஸ்ஸாமிலே பீகாரிகள் வீடுகள் பொருத்தப்பட்டன, வேலை செய்தவர்கள் தாக்கப்பட்டார்கள். வெடியார் என்ற நிலையிலே லல்லு பிரசாத் ஓடோடி சென்றார், அஸ்ஸாமிலே எரிந்த வீடுகளுக்கு போனார். இந்த மக்களை பார்த்தார், அச்சப்படாதீர்கள், பீகாருக்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்காதீர்கள், நான் பிரதமரை பார்க்கிறேன், குடியரசுத் தலைவரை பார்க்கிறேன், இராணுவத்தை அனுப்ப சொல்கிறேன் என்றார். அதே போல் பிரதமரை பார்த்தார், குடியரசுத் தலைவரை பார்த்தார், அஸ்ஸாமுக்கு இராணுவத்தை அனுப்புங்கள் என்றார். அந்த ஆறுதல் வார்த்தை, அந்த அரசியல் மொழி அமைதியை உண்டாக்கியது. அஸ்ஸாம் அரசு நடவடிக்கை எடுக்கும்படி செய்தது. எந்த காலத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் தலைமை கூடையெல்லாம் இன பாதுகாப்பு இருந்துகிறது? எந்த காலத்திலே? திராவிட முன்னேற்ற கழகமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, அதற்கு முன் இருந்த காங்கிரஸா? இல்லை,
இவரெல்லாம் விமர்சித்தால் இவர்களை அப்படியே அதைச்சிதான் இதை சித்தாலும் அந்த படிக்கட்டுல இருந்த படிக்கட்டுல இருந்து வெள்ளக்காரன் தான் கட்டினான், மேட்டூர் அணை கட்டினான், முல்லைப்பெரியார் அணை கட்டினான், வெள்ளக்காரனே இருக்கணுமா? ஏதோ சிலவற்றை இவர் ஆட்சி இருப்பவர்கள் செய்யாமல் எப்படி ஆட்சி நடத்த முடியும்? அண்டி பிழைக்கும் உளவியல். வெள்ளக்காரன் தான் பள்ளிவளம் தான். எங்க ஊர் கிராமம் ஆச்சாம்பட்டி பட்டிக்காடு, சாலையே இல்லாத ஒரு இப்ப சாலை இருந்து பேருந்து போகுது. நாங்கெல்லாம் செங்கிப்பட்டிக்கு 5 கிலோமீட்டர் நடந்து வந்து படிச்சாங்க. 1937 எங்க ஊர்ல பள்ளிவளம் கட்டியிருக்கான் வெள்ளக்காரன். 5வது முறை கட்டவே இல்லையா, அதுக்காக வெள்ளவாக்கு வெள்ளக்காரன் ஆக முடியுமா? இன பாதுகாப்பற்ற ஒரு நிலை தொடர்கிறது தமிழ்நாட்டில். அந்த விழிப்புணர்ச்சி மக்களிடம் இல்லை, ஏன் கேட்கவில்லை. இப்ப கர்நாடகத்துல கூடுதலாக பேசுற சித்தராமையா, எல்லாரும் கன்னடம் தான் பேச வேண்டும் அப்படிங்கிறார். நான் மற்ற மொழிகளை இழிவுபடுத்தல, கன்னடத்துல பேசுறேன் அப்படிங்கிறார். அந்த நாட்டுக்கு ஒரு தனி மொழி வேண்டும் என்ற ஒரு குழு, ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு போட்டிருக்கிறார். அந்த மாநிலத்துக்கு ஒரு மொழி வேண்டும் என்று அந்த கர்நாடகத்தில் 1986 ஒரு சட்டம் இருக்கிறது. சரோஜினி மகிழ்ச்சி ஆணையம் பரிந்துரைத்த ஒரு சட்டம், மண்ணின் மக்களுக்கான வேலை. இந்திய அரசு தொழிற்சாலையோ அலுவலகமோ தனியார் துறையோ 90% அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். பணியாளர்கள் என்ற தகுதியில், அதிகாரிகள் என்றால் 80% 70% என்ற நிலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். அதற்கு மேல்தான் வெளியாறு என்று சரோஜினி மகிழ்ச்சி ஆணையம் அதை அவர்கள் கடைபிடிக்கிறோம் என்கிறார்கள். தேவகோடா பிரதமராக இருக்கும்போது 19 தமிழர்கள் அனைத்திந்திய தேர்வு எழுதி தலைமை கணக்காயர் அலுவலகத்துக்கு வேலை அனுமதி சீட்டோடு பெங்களூர் போனார்கள். உள்ளே விடவில்லை அங்கிருந்த ஊழியர்கள். எங்க ஊர்ல சரோஜினி மகிழ்ச்சி கமிஷன் சட்டம் இருக்கிறது, நீங்கள்லாம் வர முடியாது. விரட்டி விட்டார். பிரதமரை கேட்டார்கள் தேவகோடாவை, அவர் சொன்னார் அவர்களுக்கு வேலை கொடுப்போம், அந்த இடத்தில் வேண்டாம், வேறு இடத்தில் வேலை கொடுக்கிறோம் என்றார். அதைத்தான் செய்தார். அங்கே கொடுக்கவில்லை. பெங்களூர் தலைமை கணக்காயர் அலுவலகத்துக்கு, ஏஜிஎஸ் அலுவலகத்திற்கு பணி ஆணை வாங்கி கொண்டு போன தமிழர்கள் வேலை பார்க்க முடியவில்லை. குஜராத்தில் நடக்கிற தோழர்களே, நண்பர்களே, 1995 சட்டம் போட்டிருக்கிறார்கள். மண்ணின் மக்களுக்கு தான் வேலை, மண்ணின் மக்களுக்கு தான் வேலை. 2015 இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 116 வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள். அதில் 15 மட்டும்தான் குஜராத்திகள், பாக்கி 101 வெளிமாநிலத்தவர். பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு போட்டிருக்கிறார்கள் குஜராத் உயர் நீதிமன்றத்திலே. எங்கள் ஊரில் 95 சட்டம் இருக்கிறது மண்ணின் மக்களுக்கு வேலை என்று, அதற்கு எதிரானது இந்த ஆள் தேர்வு என்று போட்டார்கள். அந்த வழக்கிலே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் போட்ட வழக்கிலே குஜராத் அரசு தன்னை இணைத்துக் கொண்டு வாதாடுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக எங்கள் குஜராத் மாநிலத்தில் இந்த சட்டம் இருக்கிறது, இதன்படிதான் ஐஓசி வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டும் என்று குஜராத் அரசு, பாஜக அரசு வாதிடுகிறது. ஆங்கில ஏழிலே கட்டுரை வந்திருக்கிறது. அங்கெல்லாம் காங்கிரஸ் பாஜக ஜனதா தளம் இதை செய்ய முடிகிறது. தமிழினத்துக்கு கோவணம் கட்டிவிட்டவர்கள் நாங்கள், தமிழினத்துக்கு பேச கற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் 67 ஆளுகின்றன, என்ன செய்கின்றன? சட்டம் இங்கே உண்டா? அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று முழக்கம், ஒலி வாங்கிக்கான முழக்கம், உசுப்பி விட்டு அவர்களை ஓட்டு வாங்குவதற்காக, அவருடைய ஓட்டை வாங்குவதற்கான முழக்கம் வேறு எதுவும் இல்லை. ஒரு காங்கிரஸ்காரர், ஒரு ஜனதா தளக்காரர், ஒரு பாஜகக்காரர் செய்தி கூட செய்யவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் முழு அதிகாரம் இல்லை டெல்லியிலே, சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் போடுகிறார். டெல்லியிலே 85% டெல்லிவாசிகளுக்கு தான் வேலை கொடுக்க வேண்டும். டெல்லியிலே உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் 85% மாணவர்கள் டெல்லியை சென்றுள்ள தீர்மானம் போடுகிறார். செயலுக்கு வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் என்ன கருத்து அங்கே பேசப்படுகிறது? அவனவன் அவன் தாயகத்திற்கு உறுதியாக இருக்கிறான். அரசியல் தலைமை இங்கே இல்லை, என்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. ஏன் சித்தராமையா பயப்படுகிறார்? கன்னட இனவெறிக்கு ஆதரவாக நிற்கவில்லை என்றால் வாக்கு விழாது, தோற்று விடுவோம் என்று பயப்படுகிறார். குஜராத்தில் அப்படி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்திய தேசிய கட்சிகளைச் சேர்ந்த மக்கள், அதை ஆதரிப்பவர்கள் தான். ஆனால் கன்னடர், குஜராத்தி, மராத்தி என்பதில் உறுதியாக மராத்தியில் எப்படி பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, சத்தீஸ்கட்டில் எப்படி பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது மண்ணின் மக்களுக்கு?
இதெல்லாம் செய்யவில்லை என்றால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், இன்னும் துரோகி என்று சாடுவார்கள் என்ற அச்சம் அங்கே அரசியல்வாதிக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அது இல்லை. இந்திய தேசியம் சர்வதேசியம் பேசக்கூடியவர்கள் அப்படி செய்கிறார்கள். நாங்கள் இன அரசியல் பேசுகிறோம், அதுவும் ஒரிஜினல் அரசியல். ஒரு பத்தரை மாதத்து தங்கம் திராவிடன் என்றால்தான், தமிழன் என்றால் கலப்படம், தமிழ் திராவிடன் என்றால்தான் அசல் அக்மார்க் என்று பேசக்கூடியவர்கள் என்ன செய்தீர்கள்? தமிழ்நாட்டு திராவிடர்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்கிறோம், தமிழ்நாட்டு திராவிடர்களுக்கு என்ன பாதுகாப்பு அளித்தீர்கள்? இந்திய தேசியவாதிகள் சர்வதேசியவாதிகள் செய்து உதவிகள் செய்யவில்லையே. இதுதான் தெற்கெல்லை மீட்பிலும் வடக்கெல்லை மீட்பிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடக்கிறது கெயில் குழாய் கொண்டு வருகிறார். கேரளாவிலே சாலை ஓரத்திலும் தண்டவாளத்து ஓரத்திலும் கெயில் குழாய் புதைக்கிறார். கர்நாடகத்தில் அப்படி புதைக்கிறார். தமிழ்நாட்டிலே மட்டும் விளைநிலை கெல்லை புதைக்கிறார். ஏனென்றால் அரசியல் காப்பற்ற அநாதைகளாக தமிழினம் இருக்கிறது, தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். இதவர்கள் தெரிந்து கொண்டு விட்டார்கள். இந்த நாளில் இதை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் பேசினால் இனவாதம், இது இனவாதம் சொன்னால் உலகம் பல நாடுகள் எப்படி அமைந்திருக்கிறது, என்ன அடிப்படையில் அமைஞ்சிருக்கா, அவன் விருப்பத்தில் அமைந்திருக்கிறதா, எல்லாம் அவன் தேசியத்துக்கு தான் ஒரு தாயக ஒரு நாடு, அப்படி அமையாதவர்கள் போராடுகிறார். சில பேர் என்ன அமையல, நம்ம மாதிரி தமிழர் மாதிரி அமையாத பிரிட்டன்ல இருக்கா, ஸ்காட்லாந்து இருக்கா, ஐரிஷ்காரர்கள் போராடுகிறார்கள் பயனாட்டுக்கு, கனடாவிலே பிரெஞ்சுக்கார பாஸ் மக்கள், கெட்டலோனியா மக்கள் தனிநாட்டுக்கு போராடுகிறார்கள். உலகம் முழுக்க தேசிய அடிப்படையில் தானே தாயகம் அமைந்திருக்கிறது. யுஎஸ்ஏ ஒரே மொழி பேசக்கூடியவர்கள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அவர்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். கலிபோர்னியாவில் ஒரு அமைப்பு போன வாரம் பார்த்துக்கலாம், பத்திரிகையில் தனிநாடு இருக்கலாம். கலிபோர்னியாவில் மொழி ஒன்றுதான், எங்களுக்கு பாகுபாடு இருக்கிறது, மோர் அண்ட் மோர் சென்ட்ரலைஸ் ஆகிவிட்டது யுஎஸ்ஏ என்கிறார்கள். இப்போ ஒரு தேசிய இனம், தமிழர்கள் ஒரு தேசிய இனம், இந்த தேசிய இனத்துக்கு ஒரு தாயகம், இது தமிழ்நாடு, இது இறையாண்மை, அரசுரிமை வேண்டும் என்று கேட்பது உலகில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அடிப்படையான ஜனநாயகம். நாட்டுக்கான அடிப்படை யூனிட் அடிப்படை அழகு தேசிய இனம் தான். விதிவிலக்கா சிலது இருக்கலாம், உலகம் பூரா அப்படித்தான் இருக்கு. இதுக்கு என்ன ஆட்சி ஊற்றி பேசுறீங்க? மார்க்சியம் ஏற்படுவதா ஏற்படையான என்ன விஷயம் இருக்குது? மார்க்சியம் தோன்றுவதற்கு முன்பே தேசியப்படுத்த தீர்க்கப்பட்டுகிறது நினைவில் கொள்வது. நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் என்பது கால மாசம் பிறப்பதற்கு முன்பே பேசப்பட்ட செய்தி. தேச அரசு உருவாக்கம் அதற்கு முன்பே இருக்கிறது. பெடரேஷன் என்பதை பேசியவர்கள் அமெரிக்கர்கள், அமெரிக்க ஆங்கிலேயர்கள் 18வது பேசினார்கள். பெடரேஷன் என்பதை கூட்டமைப்பு என்பதை அவர் ஒரு மொழிக்காரர்கள், 13 நாடுகளாக இருந்து ஒரே மொழிக்காரர், 13 நாடாக இருந்து சேர்ந்தார் பேசினார்கள். முன்னணி வந்தவர்கள் லெனின் பேசினார். லெனின் எல்லாம் நிர்பந்தத்துக்கு உள்ளாகி பேசினார், மனதிலிருந்து பேச வேண்டும். யார் பல நாடுகளை பிடிக்க வைத்திருந்தார்? உக்ரைன், போலந்து, பின்லாந்து, ஜார்ஜியா, பைலோரஷியா, எஸ்தோனியா, லாட்வியா, எத்தனை நாடுகளும் பக்கத்து நாடாக பிடிச்சிருந்தாங்க. அவர்களெல்லாம் சேர்த்து ஒரு நாடாக வைத்துக் கொள்ள விரும்பினார்கள். அப்பொழுதுதான் தேசிய சுயநிர்ணய உரிமை என்பதை சொல்லுகிறார்கள். அந்த ஊமை எழுதி சொன்ன ஊமை சரியானதா? என் தம்பி பேசும்போது சொன்னாங்க, திருமணம் மனவிலக்கு உரிமை, கணவனும் மனைவியும் மனைவிக்கும் இடையே இருக்கின்ற மனவிலக்கு உரிமை போன்றதுதான் தேசிய சுயநிலை உரிமை என்று எழுதி சொன்னார். அது சரியானது, அதே நிபந்தனையானே அது சேர்ந்துட்டு நிபந்தனை, இதுவரைக்கா நீங்க ஜனநாயகம் வீட்டெல்லாம் விளைவிக்கலாம், அது என்ன தேச அரசுக்கு தெரியாது. சொல்றேன் சரியல்ல, கணவன் மனைவி
கவர்மெண்ட் கட்டா தனியா இருக்கக்கூடிய ஒரு யூனிட் இருக்கு, ஒரு அரசு, அதுதான் உலகத்தில் இருக்கு. விரும்புறவன் சேர்ந்திருந்தா இருக்கட்டும், அது பிரச்சனை. எல்லாரும் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது. விதிவிலக்கா சில பேர் இருக்கலாம், எல்லாரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது போல எல்லா நாடுகளும் சேர்ந்தா இருக்கணுமா, எல்லா நாடுகளும் சேர்ந்துருக்கணுமா? அந்த ஊர்மை சரியில்லை. அவன் வந்து 18th century ஃபெடரேஷன் கூட்டரசு சொல்லிவிட்டாங்க. இவர் என்ன சொல்றார், லெனின், டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம், கட்சிக்கு அதுதான் நாட்டுக்கு அதுதான். விருந்து உரிமை அரசியல் சட்டத்தை கொடுத்தார்கள் பேருக்கு. சோவியத் கான்ஸ்டியூஷனில் பிரிந்து போக உரிமை இருக்கிறது, பிரிந்து போக உரிமையுடன் கூடிய ஸ்வீடன் உரிமை, தன் உரிமை இருக்கிறது, அது பெயருக்கு. அப்படியெல்லாம் பேச முடியாது. பிரில்லாத தனித்துவத்தோடு இருந்தது வேற வழி இல்லை. உடனடியாக கொடுத்து விட்டாங்க, அந்த வருஷமே கொடுத்தாங்க, 1917 கொடுத்து விட்டாங்க. கேட்ட உடனே உள்நாட்டு தகராறு வரும். இன்னைக்கு எல்லாம் சோவியத் யூனியன் பிரிஞ்சு தனிநாடான பிறகு எல்லா உண்மைகள் இருக்கு. கனடாவில் டொரண்டோவில் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர், உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர், அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. உக்ரைன்ல எப்படி எல்லாம் தேசிய உரிமை பறிக்கப்பட்டது லெனின் என்ற காலத்தில் என்பதை அவர் எழுதுகிறார். உக்ரைனியன் மார்க்சிஸ்ட் அண்ட் ருஷியன் இம்பீரியலிசம்
யுனைடெட் கிங்டம் ஒற்றை ஆட்சி என்று சொல்லிக் கொண்டாலும் யூகே பிரிட்டானியா கூடுதலான ஜனநாயக உணர்வு உள்ள ஒரு நாடு. லெனின் சொன்னார், வளர்ச்சி அடைந்த முதலாளிய நாடுகள் தேசிய பிரச்சனைகளை சீர்த்தீர்த்து கொண்டு விட்டன. தேசிய பிரச்சனை மூன்று வகையான குறித்தார். அது முதல் வகை வளர்ச்சி அடைந்த ஐரோப்பிய முதலாளிய நாடுகள் தேசிய பிரச்சனையை தீர்த்து கொண்டு விட்டன. ஜெயித்திருந்தன. அவர் காலத்தில் அயர்லாந்து இருந்தது. அதற்கு முன்னர் அவருக்கு முன்னர் காரமாக அயர்லாந்து பிரிவினை ஆதரித்தார். அயர்லாந்து விடுதலை ஆதரித்தார். ஒரு பகுதி அயர்லாந்து விடுதலை அடைந்தது, இன்னொரு பகுதி கிடைக்கவில்லை. நெடுங்காலத்தில் பிரச்சனை இருக்கு, தீர்ந்து விட்டது என்றார். சரி, இன்றைக்கு தீர்ந்ததா? அயர்லாந்து மட்டும் விடுதலை கேட்டது லெனின் காலத்தில், இன்றைக்கு ஸ்காட்லாந்து கேட்டது. ஸ்காட்லாந்துக்கு கருத்து வாக்கெடுப்பு நடத்தி கொஞ்சம் வாக்கில் தோற்று இருக்கிறார்கள். அதுவும் எப்படி தோற்றார்கள்? ஸ்காட்லாந்தில் குடியேறிய வெள்ளையர்கள் அதிகமாக குடியேறிவிட்டார்கள். அதனால நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், அயல் இனத்தார் தமிழ்நாட்டில் அதிகமாக குடியேறினால் தமிழர் தாயகமாக தமிழ்நாடு நீடிக்காது. வெறும் எல்லை மட்டும் பேசி போறாரு. அயலார் இங்கே மிக அதிகமாக குடியேற நாம் அனுமதித்து விட்டால் தமிழர் தாயகமாக நீடிக்காது, தமிழ்நாடு என்ற பெயரே மாற்ற சொல்வார்கள். கொஞ்சம் ஓட்ட போட்டது காரணமே அவர்கள் காரணம் சொன்னார்கள். வெள்ளையர்கள் அதிகமாக குடியேறியது, அவர்கள் வந்து அவங்களுடைய வெள்ளைக்கு ஆதரவாக இங்கிலாந்தோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று வாக்களித்தார். அங்கே கூட்டாட்சி இல்லை, அதிகம் ஜனநாயக உரிமை உள்ளவர்கள். சிங்களம் தமிழர்ச்சிகளை கற்பழித்ததை போல, பாலியல் பலாத்கார சேர்ந்த தமிழர்களை இனப்படுகொலை செய்ததை போல வெள்ளையர் ஸ்காட்லாந்தர்களை படுகொலை செய்யவில்லை, சிங்கள பெண்களை பலாத்காரப்படுத்தவில்லை. ஏன் கேட்கிறார்? அவருடைய இன அடையாளம் இல்லை, இன உரிமை இல்லை, தன்னைத்தானே அவர்களுடைய உரிமை இல்லை. 80 லட்சம் மக்கள் தோழர்களே, ஸ்காட்லாந்து மக்கள் தொகை 80 லட்சம், அதற்கு மேல் இல்லை. தன் அடையாளம் இல்லை. மட்டை பந்து விளையாட்டிலே வெற்றி பெறுகிறார்கள். இங்கிலாந்து வெள்ளையன் வெற்றி பெற்றதாக உலகம் அறிந்து கொள்கிறது. ஒரு ஸ்காட்லாந்தியன் வெற்றி பெற்றார் என்று தெரியவில்லை என்றார். மாட்டாசன் ஜேம்ஸ் பாண்டாக நடித்த சீன் கேனரோ கேனரி சீன் கேனரி அந்த ஸ்காட்லாந்தியன். அவளை வெள்ளையனை நினைத்தார்கள், இங்கிலீஷ்காரன் நினைத்தார்கள், இதுவரை எங்கள் இனத்தவர் என்று தெரியவில்லை. அமெரிக்காவில் வாழும் அந்த சீன் கேனரி சொல்கிறார், ஸ்காட்லாந்து விடுதலை அடைந்தாலும் அந்த நாட்டுக்கு போவீர்கள், ஏன் போக மாட்டேன். பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கற்பழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல, கேட்கிறார்கள் எங்கே தீர்ந்தது? வளர்ச்சியடைந்த நாடுகளிலே முதலாளி நாடுகளிலே தீர்த்துக் கொண்டார்கள். எங்கே தீர்ந்தது? கனடா வளர்ச்சியடைந்த முதலாளிய நாடு. ரெண்டு பேரும் குடியேறி வந்தான், வெள்ளக்காரன் குடியேறி வந்தான், பிரெஞ்சுக்காரன் குடியேறி வந்தான். அமெரிக்க கண்டத்தில் உள்ளது அந்த பிரெஞ்சு கியூபக் சமத்துவம் இல்லை என்று கண்ணாடி கேட்கிறது. கருத்து வாக்கெடுப்பு நடத்தி 1% ஓட்டிலே தோற்றார்கள். மறுபடி கேட்டா போகிறார்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்கள் மறு கருத்து வாக்கெடுப்பு. எங்கே? ஸ்பானிஷ் ஸ்பெயினில் ஒரு பெடரேஷன் 1932 அமைத்திருக்கிறார்கள். கடலோனியாவுக்கு 32 சுயாட்சி கொடுத்திருக்கிறார்கள். 1932 இவ்வளவு காலம் இருந்து விட்டவன் இப்பொழுது கேட்கிறான் தனிநாடு வேண்டும் என்று கேட்கிறான், போராடுகிறான். அவன் தன் முயற்சிகளை மாநில சேர்த்துக் கொண்டு கருத்து வாக்கில் நடத்துகிறான், வெற்றி பெறுகிறான். அந்த ஆட்சியை கலைத்து விட்டார்கள். இப்பொழுது அடக்குமுறை இயல்கிறார்கள், கையாட்களுக்கு தேர்தல் நடத்த பார்க்கிறார்கள். எங்கே இருக்கிறது கூட்டாட்சி? எங்கே இருக்கிறது? பாகிஸ்தானில் இருக்கிறதா? பக்துனிஸ்தான் கேட்டு போராடுகிறார்கள், சாகிறார்கள், தியாகம் செய்கிறார்கள். எங்கே இருக்கிறது கூட்டாட்சி? அமைதியாக வணக்கம். சுவிட்சர்லாந்து என்று ஒரு சின்ன பகுதி இருக்கிறது. என்ன காரணம் அது? ஜெர்மன் மக்கள் அந்த நாட்டுக்கு, ஜெர்மன் ஓரத்தில் இருக்கிற சுவிட்சர்லாந்து பகுதியிலே ஜெர்மன் மக்கள் அதிகம், அதுதான் மொத்த மக்கள்கள் அவங்க அதிகம். அதுபோல் பிரெஞ்சு மக்கள் இருக்கிறார்கள், பிரெஞ்சு பிரான்ஸ் ஓரத்தில், இத்தாலி ஓரத்தில் இத்தாலியர் இருக்கிறார்கள், இன்னொரு மக்கள் இருக்கிறார்கள், பிளமிஷர் ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இதில் மெஜ பெரும்பான்மை ஜெர்மானியர்கள். அவர்கள் ஓரளவு இந்த சின்னது சில லட்சம் பேர் உள்ள மக்கள் இருக்கிறது. அதில் கூட்டாளி சாத்தியம் கொள்வார்கள். அது முன்மாதிரி அல்ல. ஒரே மொழி பேசக்கூடிய, ஆங்கிலம் பேசக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாட்டில் முட்டலும் மோதலும் வந்துவிட்டது. அதிகாரம் மையப்படுத்தப்படுகிறது, சில பிராந்தியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள், எங்களுக்கு இல்லை, சமத்துவம் இல்லை என்று பேசுகிறார்கள். எங்கே கூட்டாட்சி? கூட்டாட்சி என்பது தேவை. நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாடு தனியாக உருவாகி இறையாண்மை உள்ள தேசமாக தமிழ் தேச குடியரசு அமைந்தால் இங்கே ஒரு கூட்டாட்சி தேவை. நாம் சில மாநிலங்களை நமக்குள் பிரிப்போம், உள்ளாட்சி கொடுப்போம்,
கூட்டு அரசாக அது நடக்கும். டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் என்று மையப்படுத்தி எல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்சி அது இருக்கக்கூடாது. கிராமத்துக்கு அரசியல், கிராமத்துக்கு அதிகாரம் இருக்க வேண்டும், மாவட்டங்கள் அனைத்து கலைக்கப்பட வேண்டும், மாவட்ட ஆட்சியர்கள் ஒழி நமக்குள் ஒரு கூட்டாட்சி அமைக்கலாம். தெற்கு தமிழ்நாடு சாத்தியம் இல்லை, அது வெற்றி பெறவில்லை, தோல்வி இது பரவாயில்ல, இதை கேட்கலாமே சுதந்திர தினத்தன்றைக்கு இந்திய அரசு கொடியை ஏற்கும் உரிமையை நான் வாங்கிவிட்டேன்.
பாரத் மாதாஜி ஜெய போடுறதுக்கு உரிமை வாங்கி விட்டேன் என்கிறார். வாங்கியிருக்கீங்க உரிமை, இப்படித்தான் பேசுறது. இதுல மதத்து போறார்கள், ஒரு அடிமை உடலியலுக்கு ஆளானவர்கள். காமராஜர்கள் எப்படி மயக்குகிறார்கள், என்ன இடம் பெற்றிருக்கிறோம். 67 நீங்க ஆட்சி வந்த பிறகு புதுசா என்ன இருந்ததெல்லாம் போயிருக்கு, எல் உரிமை போயிருக்கு, பல உரிமைகள் போயிருக்கு, இப்ப வேளாண் மையத்துல போறாங்க, எல்லாம் எல்லாத்தையும் பெற போறாங்க. நீங்க மீத்தேன், இந்த ஹைட்ரோ கார்பன் இதற்கெல்லாம் மாநில அரசுக்கு தடையே போட முடியாது. ஒற்றை சாளர முறை டெல்லியில கொண்டு வந்தாங்க, அவங்கிட்ட போய் ஏதோ கேட்கிறான கம்பெனிக்கார, அவங்க கொடுத்தா சரியா போச்சு. மாநில அரசு ஒப்புதல் தர வேண்டிய அவசியம் இல்லாத நீக்கிட்டாங்க. புதுச்சட்டத்தை உருவாக்க வேண்டும், சட்டசபையால் உருவாக்க முடியாது என்றால் சட்டசபைக்கு போய் என்ன பயன் என்று கேட்கிறோம். மக்கள் போராடித்தான் நிர்பந்தம் கொடுத்துத்தான் ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும். வெளியிருந்தே செய்யலாமே. அரவிந்த் கெஜ்ரிவாலும் அந்த பெரிய ஒரு பேர் இருக்காரு, அவங்களும் போராடிதானே. தகவல் அறிய சட்டம் வந்தது, அரவிந்த் கெஜ்ரிவால் தான் முக்கியம் தகவல் அறிய முடிவு சட்டம் கட்டுறதுக்கு. அடுத்தது லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டத்துக்கு அவர்கள் போராடிதான் ஒரு பேர் இருப்பார், சட்டம் போட்டு வச்சிருக்காங்க செயல்முறையில் என்றாலும். மக்கள் வெளியில எந்த சட்டம் எந்த சட்டமன்றம் நாடாளுமன்றம் செய்ய முடியாது, வெளியில மக்கள் செய்கிறார்கள். செய்ய முடியாது, தமிழ்நாடு சட்டசபைக்கு அதிகாரம் கிடையாது. சரி, அதிகாரம் உள்ள அளவுக்கு அல்லது ஒரு உரிமையை பாதுகாக்கிற அளவுக்கு குரல் கொடுத்தார்கள் அதுவும் இல்லை. இவற்றை எல்லாம் தான் நாம் சிந்திக்க வேண்டும். இசங்கள் இசங்கள் என்று பேசி இசங்களை வைத்துக் கொண்டு அதற்கு பொறுத்துவதே பார்க்கக்கூடாது. நம்முடைய லட்சியத்துக்கு இசங்கள் எந்த அளவுக்கு பயன்படும் என்று பாருங்கள். தமிழ் தேசியம் இசங்களுக்கு பயன்படுவதற்காக அல்ல, தமிழ் தேசியத்திற்கு இசங்கள் எந்த அளவு பயன்படும் என்று பாருங்கள். மார்க்சியமா, பெரியாரிசமா, அம்பேத்கரிசமா, எது எந்த அளவு எடுத்துக்கூடிய கருத்துக்கள் இருக்கு, எல்லாமே தவறு அல்ல. எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்க செய்ய வேண்டிய கருத்துக்கள் இருக்கின்றன. வர்க்க ஆதிக்கங்களை எதிர்த்து, வண்ண ஜாதி ஆதிக்கங்களை எதிர்த்து சமத்துவத்தை கொண்டுவதற்கு அந்த அறிஞர்களிடமிருந்து கடந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள், அவர்கள் நாடுகளிலே செய்த சில சாதனைகள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் மார்க்சியத்தை நிரூபிப்பதற்காக தமிழ் தேசியத்தை கடைபிடிக்கிறேன் என்றோ, மார்க்சியத்தினுடைய வழி பிரசகாமல் தமிழ் தேசியத்தை கொண்டு போவேன் என்றோ, அதெல்லாம் சில தமிழ் தேசியமாகாது. இந்த மண்ணின் மக்களுக்கு இங்கே என்னவோ அதை சிந்திக்க வேண்டும். இதற்கு உலக அறிவில் எந்தெந்த அறிவு எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அந்த படிப்பினைகளையும் நாம் உள்வாங்க வேண்டும். ஏதோ மதுரா இருக்கு எல்லாமே மார்க்சியத்தை பத்தி ஒரு பெரிய கருத்தரங்கமாக எடுத்து பேச வேண்டிய செய்திகள் எல்லாம் இருக்கு. பாட்டாளி வர்க்கம் சமூகத்தினுடைய முன்னணி தலைவன், லீடிங் போர்ஸ் எந்த நாட்டிலே போட்டாளி வர்க்கம் லீடிங் போர்ஸ் இருக்கு, ரஷ்ய புரட்சி ஒன்றை தவிர வேற எந்த நாட்டில் பாட்டாளி வர்க்கம் புரட்சியை உருவாக்கிறது தெரிஞ்சிருக்கு. சின்ன விவசாய புரட்சி, விவசாயம் தான் மையம். கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பாட்டாளி வர்க்க கொள்கையை மார்க்சியத்தை ஏற்றுக்கிறது, அவ்வளவுதான். புரட்சியின் மையம் உழவர்கள். இன்றைக்கு இந்த இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் பாட்டாளிகளுடைய பாத்திரம் என்ன? நம்முடைய இனம் அழிக்கப்பட்ட பொழுது தனிப்பட்ட தொழிலாளிகள் வந்தார்கள் போது ஒரு வர்க்கமாக ஆலை தொழிலாளிகள் பெரும் நிறுவனங்கள் இருந்து எது வந்தார்களா, இன்னைக்கு எதுவும் முன்வைத்திருந்தார்களா, இதையெல்லாம் யோசனை பண்ணுங்க. ஏற்கனவே எழுதப்பட்டதை வைத்துக் கொண்டு அதை மட்டுமே நாம் பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு பொருந்துமா பொருந்தாதா என்று நாம் பார்க்க வேண்டும். எனவே இன்றைக்கு இந்த தமிழக மொழிவழி மாநிலமாக தமிழகம் அமைந்த நாளும் ரஷ்ய புரட்சியினுடைய அந்த மகத்தான நூற்றாண்டு போற்றப்பட வேண்டிய ஒன்று, அது புதிய வெளிச்சமாக அமைக்கப்பட்டது. அதனால் இந்த புரட்சியே தப்பு என்று சொல்லவில்லை. பாரதியார் பாடினார், ஆகாயம் எழுந்து போய்க்க புரட்சி என்று பாடினார். அந்த பாட்டை எல்லாரும் சொன்னார். இமயமலை சாய்ந்தது போல்
ஜாரரசன் விழுந்து விட்டான், இமயமலை விழுந்தது போல் ஜாரரசன் விழுந்து விட்டான். இவனை தோண்டு சமயமுள்ள படிக்கெல்லாம் போய் போய் அறம் போன்ற சுமடன் சட்ட சட்ட என சாய்ந்தார். உயிர் காட்டு சூரியனில் திம்மு திம்மு என மரம் விழுந்து காடெல்லாம் விறகான சேரி போலே என்று சொல்லிவிட்டு அந்த பொது உடைமை புரட்சியினுடைய ரஷ்ய புரட்சியினுடைய பலன்களை அழுத்தி சொன்னார் பாரதியார். குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ் மேன்மையுள்ள குடிமை நீதி என்று அதை அடிக்கொண்டு போனார். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர்கள் சில சாதனைகளை செய்தார்கள். ஜனநாயகம் மறுக்கப்பட்டிருக்கிறது, அதையும் நான் சிந்திக்கவில்லை. ஜனநாயகம் மறுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்டாலின் காலத்தில் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பீட்டளவில் மிகச்சிறந்த ஜனநாயக பாரதி என்று சொன்னால் எளிமை தான் சொல்லலாம். அந்த தலைவர்களே அவர்தான் எல்லாருக்கையும் அவர்களுக்கு ஒரு பேசக்கூடிய ஒரு அந்த காலத்திலேயே இந்த நான் சொன்ன கட்டளை சொல்கிற ஒரு பிரிவிய ஆய்வாளர் இருப்பது இதையெல்லாம் படிப்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரஷ்ய புரட்சியின் தாக்கம் தமிழ்நாட்டில் இருந்தால் உந்து சக்தியாக இருந்தது, தொழிற்சங்க இயக்கம் இருந்தது, எல்லாருக்கும் ஒரு வெளிச்சமாக இருந்தது. அதே சமயம் என்னாச்சுன்னா கூடாவும் ஆக்கியது பிரச்சனை. வெளிச்சமும் கொடுத்து கூடாக்கியிருந்தா அதுலேயே தான் போகப்பட்டுவாங்க. நீங்கள் எமர்ஜென்சி நெருக்கடி நிலையை இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரித்தது, ஏன் பிரச்சனை வாழ்ந்தார் ரஷ்யா ஆதரித்தது, ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தது. இதுதான் ரஷ்யாவும் சீனாவும் சண்டை போடுறாங்க அவங்களோட. இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு பிளவா ஒருத்தர் ரஷ்யா ஆதரிக்கிறார், ஒருத்தர் சீனாவை கொஞ்சம் பரவாயில்லைங்கிறார் அப்படி வருகிறது. எனவே அது என்ன ஆகிவிட்டு இருந்தார், ஒரு தத்துவம் வழி காட்டவும் செய்யும், வழி மறிக்கவும் செய்யும். சொந்த மொழியை கொண்டுதான் எது சரி என்று பார்க்க வேண்டியதோட தத்துவம் உனக்கு தனியாக வழிகாட்டுறாரு, தத்துவம் தனியாக வழிகாட்டாரு. ரஷ்யாவுடைய கிடிப்புடை ஏற்படுது பிச்சையெல்லாம் சொன்னார். இந்தியன் கம்யூனிஸ்டார் எய்தர் சப்பட்டரி ஆஃப் மாஸ்கோ ஆர் பேரட்டரி ஆஃப் டீச்சிங் என்றார் ஏஆர் கிருஷ்ணய்யர். இந்திய கம்யூனிஸ்டுகள் மாஸ்கோவின் கை பொம்மைகளாக இருப்பார்கள், டீச்சிங் அல்லது டீச்சிங்கின் கிளிப்பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொன்னார். அப்படித்தான் இருந்தார்கள். ஏன் எம்எல் இயக்கம் நம்முடைய தோழர் ஜெயபிரகாஷ் அனுபவம் சீன கட்சி எங்கள் கட்சி, சீன தலைவர் எங்கள் தலைவர் என்று முழக்கம் போட்ட இயக்கம் தானே பொழுது மாற்றியிருக்கிறார்கள், தன் திறனாய் செய்து மாற்றியிருக்கிறார்கள். இதையெல்லாம் சேர்ந்துதான் நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் தங்கள் நாட்டுக்கு ஏற்ப, சோவியத் நாட்டுக்கு ஏற்ப இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி நடக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். மாற்று கருத்தே கிடையாது. சோவியத் தான் வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கத்தை கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கவில்லை. ஏனென்றால் வெள்ளைக்காரனும் ரஷ்யா கம்யூனிஸ்டும் சேர்ந்து நேசராடு அமைத்து ஹிட்லர் படை இருக்கிறார்கள். காங்கிரஸ் விதவாக சொல்றோம், காந்தி நேரம் சொல்லிவிட்டார், எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க, போர நாங்கள் பங்கு விடுறோம், இரண்டாவது போடுறோம், ஹிட்லரை எதிர்ப்போம், எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க, சுதந்திரம் கொடுக்கவே தான் நாங்கள் சேர மாட்டோம் என்று காங்கிரஸ் தெளிவாக சொன்னது. கம்யூனிஸ்ட் சொல்ல முடியவில்லையே வெள்ளையினை வெளியேறியதுல. இதையெல்லாம் நாம் படிப்படியாக எடுத்து சேர்த்து உண்மையில் நடந்த புரட்சியை பாராட்ட வேண்டியதை பாராட்ட வேண்டும், திறனாய் செய்ய வேண்டியது திறனாய் செய்ய வேண்டும். தமிழ் தேசியத்திற்கு, தமிழ் தேசியத்திற்கான பாதை தனித்துவமானது, எதனுடைய நகரும் கிடையாது என்பதை உறுதியாக நாம் பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த தமிழர் முன்னணி தோழர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.